இப்போ நம்ம சந்திராயன் 3 அனுப்பியிருக்கோம், அதுக்கு முன்னாடி ஈலாம்ஸ்ட்ராங் வந்து அமெரிக்கா வந்து அனுப்பியிருந்தாங்க, அதுக்கப்புறம் யூகி ககன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மென்னை வந்து சோவியத் யூனியன் அனுப்பியிருந்தாங்கலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் உலகத்துல வாழ்ற ஒரு உயிரினம் ஸ்பேஸுக்கு போனது எப்ப? இப்ப நீங்க பாக்குற லைக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாய் தான் உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உயிரினம், உலகத்துல வாழ்ற உயிரினம் ஸ்பேஸுக்கு போனது இந்த நாய் தான். இந்த நாயை சோவியத் யூனியன் வந்து அனுப்பியிருந்தாங்க. இந்த நாயை ஸ்பேஸுக்கு கொண்டு போனா ஸ்பேஸ்ல அந்த நாய் இறந்து போயிடும்ன்றது சோவியத் யூனியனுக்கு நல்லாவே தெரியும். இருந்துமே அந்த நாயை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, ஏன் அப்படின்றது தான் இன்னைக்கு உள்ள பார்க்க போறோம். வாங்கடிக்குள்ள போலாம். அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியனுக்கும் ஒரு வார் போயிட்டு இருந்தது, கோல்டு வார் போயிட்டு இருந்ததுலாம் சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து ஸ்பேஸ் ரேஸ்னு ஒன்று உண்டு. யாரு ஃபர்ஸ்ட் போய் வானத்தை பிடிக்க போறா, யாரு வந்து ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து வானத்தை போய் பண்ண போறா, அப்படி பண்றவன் பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. அமெரிக்காவை தோக்கடிக்கிறதுக்காக உலகத்தோட ஃபர்ஸ்ட் மேன்மேட் சேட்டலைட்டான ஸ்புட்னிக் 1 அப்படின்னு சொல்ல போற ஒரு சேட்டலைட்டை ஃபர்ஸ்ட் வானத்துக்கு கொண்டு போனது சோவியத் யூனியன். அதுல அவங்க ஜெயிச்சு காட்டிட்டாங்க. அமெரிக்காவுக்கு முன்னாடி அவங்க வானத்துக்கு போயிட்டாங்க. எல்லாருமே வந்து இவன் மேல போயிட்டான், இவன் வந்து வானத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அந்த டைம்ல, அமெரிக்காவை தோக்கடிச்சிட்டோன்னு. இன்னொரு தடவை நம்ம அமெரிக்காவை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உயிரினத்தை நாங்க வந்து வானத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே உயிரினத்தை கொண்டு போறீங்களா, எப்படிங்க அது சாத்தியம், எப்படிங்க கொண்டு போவீங்க, யாரை கொண்டு போவீங்க அப்படின்ற ஒரு இது இருந்தது. யுஎஸ்எஸ்ஆரோட மொத்த நோக்கம் வந்து அமெரிக்காவை தோக்கடிக்கணும். அதுவும் இல்லாம வந்து இவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்க ஒரு உயிரினத்தை கிராவிட்டியே இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் அது எப்படி உயிர் வாழுது, அது எப்படி இருக்குதுன்றத நாங்க ரிசர்ச் பண்ண போறோம், அதனாலதான் ஒரு உயிரினத்தை நாங்க அனுப்ப போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எந்த உயிரினத்தை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சோவியத் யூனியன் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சாங்க. யார் அனுப்பலாம், எந்த உயிரினத்தை அனுப்பலாம் அப்படின்றதெல்லாம் யோசிச்சாங்க. கடைசியா அவங்க வந்து சூஸ் பண்ணதுதான் டாக், ஒரு நாய் அனுப்பலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நாய் அனுப்பலாம், ஏதாச்சும் ஒரு ஓனர்கிட்ட போயிட்டு நாயை கடன் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அனுப்பலாமா அப்படின்னு பார்த்தா அப்படி சோவியத் யூனியன் பண்ணல. ஏன் அப்படின்னா சோவியத் யூனியனுக்கு நல்லாவே தெரியும், இந்த நாயை நம்ம வானத்துக்கு அனுப்பிட்டோம்னா அது கண்டிப்பா வானத்துல இறந்து போயிடும், திருப்பி கொண்டு வர முடியாது அப்படின்றது தெரியும். இப்ப இதெல்லாம் நடக்கிறது வந்து 1957 ஓகேவா. அப்ப எந்த கண்ட்ரி கிட்டையுமே வந்து வானத்துக்கு கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர மாதிரி டெக்னாலஜி இல்ல, அது சோவியத் யூனியன் கிட்டையுமே இல்ல ஓகேவா. ஒரு வானத்துக்கு ஒரு உயிரினத்தை கொண்டு வர போயிட்டு திருப்பி கொண்டு வர அளவுக்கு இது இல்ல. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாயை நம்ம வந்து மத்தவங்க கிட்ட வாங்கிட்டு அனுப்பினா அந்த நாய் திருப்பி வராதுன்றது தெரியும், அந்த நாய் இறந்து போயிடும் தெரியும். அதனால மாஸ்கோல இருக்கிற தெரு நாய்கள் எல்லாருக்கும் தெரியுமா, ஒரு ஒரு திருநாய்களை தேடி அதுல ஒரு 3 திருநாய்களை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து அந்த திருநாய்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்க இந்த டைம்ல வந்து 2 திருநாய்கள் வந்து கரெக்டா வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேது. கடைசியா செலக்ட் பண்ணதுதான் லைகா அப்படின்னு சொல்ல போற இந்த நாய். இந்த நாய் வந்து ஒரு 6 கிலோ இருக்கிற நாய், மத்த நாயை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, ரொம்ப அமைதியா இருக்கு, டக்கு டக்குன்னு அசைய மாட்டேது, எப்பயுமே வந்து ரொம்ப துரு துருன்னு இருக்க மாட்டேது, ரொம்ப காமா அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லி இது அனுப்புறது ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக லைகாவை கடைசி செலக்ட் பண்ணாங்க. ஸ்புட்னிக் 1 சக்சஸுக்கு அடுத்து ஸ்புட்னிக் 2 அப்படின்றத வந்து ரஷ்யா வந்து அனுப்ப போறாங்க. அதுல இந்த நாயை வச்சு அனுப்ப போறாங்க. இது வந்து லான்ச் பண்ணப்படுது மாஸ்கோல இருந்து. இது வானத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த நாயோட ஆர்ட்பீட் வந்து 3 மடங்கு அதிகமா இருந்துச்சான், அவ்வளவு அளவுக்கு பயந்துகிட்டு உள்ள இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறமா அது வந்து ஸ்பேஸுக்கு போயிடுச்சு. போனதுக்கு அப்புறமா உலகத்துல இருக்க எல்லாருமே என்னடா சோவியத் யூனியன் உயிரினத்தை வந்து வானத்துக்கு அனுப்பிட்டாங்களா, ஸ்பேஸ்க்கு அனுப்பிட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. சோவியத்துக்கு எல்லாருமே வந்து வேற மாதிரி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் உலகமே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா உலகத்தை தாண்டி ஒரு உயிரினம் வந்து ஸ்பேஸ்ல போயிடுச்சு, ஒரு நாயை ஒரு உயிரினத்தை உலகத்தை தாண்டி அனுப்பி போயிருக்காங்க அப்படின்றத எல்லாருமே வந்து புகழ ஆரம்பிச்சாங்க. ஆனா சோவியத்ல இருக்க சயின்டிஸ்ட்லாம் தெரியும் அந்த நாயை திருப்பி கொண்டு வர போறது கிடையாது அப்படின்றது. இது வந்து கரெக்டா வானத்துக்கு போயிடுச்சு. வானத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ஹீட் எல்லாம் இருக்கும் தெரியுமா, அங்க இருக்கிற ரேடியேஷன் எல்லாம் இருக்கும் தெரியுமா, இது வந்து ரொம்ப ஹீட் வந்து கிட்டத்தட்ட 100 டிகிரி கிட்ட மேல இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. இது மேல போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு அதோட சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அதை கொல்ற மாதிரியான இதெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க, அது ஒர்க் ஆகல. ஏன்னா வந்து வழியே இல்லாம நாய் செத்து போயிடும், அதோட ஹீட் வந்து தெரியாம அந்த நாய் வந்து இறந்து போயிடும் அப்படின்றதெல்லாம் நிறைய யோசிச்சிருக்காங்க, பட் அதெல்லாம் ஒர்க் ஆகல. லைக் அப்படின்னு சொல்ல போற இந்த நாய் வந்து 6 நாளைக்கு ஸ்பேஸ்லயே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அதோட ஹீட் தாங்க முடியாம அந்த சேட்டலைட்டோட இதெல்லாம் ஹீட் வந்து ரொம்ப இதாகி அந்த நாய் உள்ளே இறந்து போயிருந்திருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சேட்டலைட் வந்து பூமிக்கு வந்திருக்கு. பூமிக்கு வந்துச்சா, அப்பனா லைக்காவை காப்பாத்திருந்திருக்கலாமே, அப்ப வந்து திருப்பி கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்டா, அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி எரிஞ்சு போய் தான் வந்து பூமியில வந்து விழுந்துச்சு. அதுல போய் பார்த்தா லைக்காவோட எலும்பு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரஷ்யா வந்து ஒரு சம்பவத்தை பண்ணாங்க. உலகத்துல ஃபர்ஸ்ட் உயிரினத்தை உலகத்தை தாண்டி கொண்டு போனது சோவியத் யூனியன். அதுக்கப்புறமா சோவியத் யூனியன் வந்து நாங்க தான் பெரிய ஆளுன்றத காட்டினாங்க. 2002 அப்புறம் தான் வந்து சோவியத் யூனியன் வெளியே விட்டாங்க ரஷ்யா வந்து. எல்லா இடத்துக்குமே வந்து இந்த நாய் வந்து இப்படிதான் இறந்து போச்சு அப்படின்றத 2002 அப்புறம் தான் சொன்னாங்க. இது 1957 நடக்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து ரஷ்யா வந்து ஒரு ஆணை வந்து வானத்துக்கு கொண்டு போறாங்க, அவளை திருப்பி சேஃபா வந்து கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளவுக்கு அப்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு,
அதுக்கப்புறம் அமெரிக்கா என்ன பண்றாங்க, நான் வந்து மனுஷனை மூணு கொண்டு போறேன்னு சொல்லி மூணுல போய் லேண்ட் பண்ணி திருப்பி கொண்டு வராங்க. இதெல்லாம் சேஃபா தான் நடந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் டெக்னாலஜியே வளராத போது யூஎஸ்எஸ்ஆர் இதை ஒரு நாயை வச்சு பண்ணாங்க. அதுதான் உலகத்துல ஃபர்ஸ்ட் டைம் உலகத்தை தாண்டி போன உயிரினம்னு சொல்லலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கணும்னா இல்ல உங்களுக்கே பிடிக்கும்னா லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்துல இருந்து பாக்குறேன். பை கைஸ்.